ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால் இன்னைக்கு சொரா புட்டும் சொரா குழம்பும் செய்யலான்ருக்கோம். அதனால் சொரா மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அதில் தலை மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தலை இந்த மாதிரி சின்ன பீஸ் எல்லாம் வந்து அதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அது தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நான் இதில் எடுத்து வச்சிடுறேங்க. இப்படி குட்டி குட்டி பீஸ் எல்லாம் நம்ம குழம்புக்கு மிளகு பூண்டு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்பு வலியெல்லாம் பாடி பெயின்லாம் போகும்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மிளகு ஜீரகம் நிறைய போடுறோம், மிளகு ஜீரகம் பூண்டு நிறையா போடுவோம், அதனால் கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு கூட ஆவியில் வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இதுலேயே போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பீஸ் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டின பீஸ் எல்லாம் நம்ம ஆவியில் நல்லா வேக வச்சு இந்த தோலை வயட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கழண்டு வரும். அப்படி கழண்டு வந்தால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இப்போ வந்து நான் அதில் மஞ்சத்தூள், இது நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு லெமன் தயிர் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி போனோம். நல்லா கொதி வரட்டுங்க. கொதிச்சு நல்லா வேகணும். ஒரு கையால் வயட்டி பார்த்தாலே தோல் வந்துடும். அப்படி இருக்கும்போது அது வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மூடி வச்சுருவோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பூண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பல்லு பல்லா அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, நிறைய பூண்டு போடணும். இல்லை வெங்காயம் பூண்டு குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கணும்னு நான் இன்னும் கட் பண்ணல காட்டுறேன் உங்களுக்கு. இஞ்சி ஒரு துண்டு பாருங்க. நல்லா சொரா புட்டுக்கு சொரா நல்லா கொதிச்சிச்சு. இப்படி மேலே வயட்டினோம்னா வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்க வந்துருது மேல மேல அப்படி வயட்டி பாத்தீங்கன்னா அந்த தோலை இப்படி தோலை வந்து இப்படி வயட்டினோம்னா வந்துடணுங்க. இப்ப வெந்து போச்சு, வெந்துருச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எடுத்து அலசிட்டு ஆற வச்சுட்டு நம்ம உரிச்சிடலாம் தோலை. ஒரு கிண்ணத்துல பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வெந்துருச்சு பாருங்க. நம்ம அதை வந்து சுட சுட எடுத்து உரிக்க முடியாது, அதனால பச்சை தண்ணியில ஆட் பண்ணிப்போம். இதுலேருந்து எடுத்துட்டு கூல் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம இட்லி பானையில் ஆவியிலையும் வேக வைக்கலாம். நான் வந்து வேண்டாம் இப்படி வேக வச்சிடணும்னு வேக வச்சிட்டேன். அப்படி பண்ணால் இன்னும் இதில் இருக்கிற சத்து கூட அழியாமல் கிடைக்கும் நமக்கு. பாருங்க சொரா புட்டுக்கு இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் தோலை உரிச்சிட்டு நம்ம உதுத்துட்டு பார்க்கலாம். இப்படி தோலை எடுத்துட்டு நம்ம உரிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம கூல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த கருப்பு தோல்லாம் எடுத்துடணுங்க சொரா புட்டு செய்யறதுக்கு. இந்த மாதிரி பாருங்க கிளீனாக அப்படி வந்துடும். கருப்பு இல்லாம இப்படி எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுட்டு உதுத்து விட்டுக்கணும் தட்டில். நம்ம உதுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு வச்சு போனோம். தோலை உரிச்சுட்டு ஃபுல்லா உரிச்சுட்டு பார்க்கலாம். சொரா புட்டுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அதுல சொரா புட்டுக்கு சொரா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுட்டோங்க. இதில் அரை ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன்,
இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உளப்பரிசு சின்ன துண்டு, இஞ்சி வரகு துருவி வச்சுருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு, பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஒரு ரெண்டு நல்ல பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய கைப்பிடி போட்டுக்கணும், ரெண்டு கைப்பிடி கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருக்கிறதால நான் நல்ல பெரிய வெங்காயமாக வருங்கன்னு வருங்க. இவ்வளோ பெருசு இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கணுங்க, நிறைய வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு ஒரு முட்டை, இதில் பைண்டிங் ஆகி ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பயும். அதனால் முட்டையும் ஆட் பண்ணணுங்க. நம்ம சொரா புட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, உடம்பு ஒளியெல்லாம் போக்கும். இந்த மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் வந்து பாருங்கள், முட்டை ரெண்டு வச்சுருக்கேன். குழந்தை பெற்றவங்களுக்கு பால் நிறைய சுரக்கும்னு சொல்லிட்டு சொரா புட்டு சொரா குழம்பு வச்சு தருவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல, சளி போகும், கோல்டும் போகும், குழந்தைங்களுக்கு கோல்டு போகும், பெரியவங்களுக்கும் கோல்டு போகும், உடம்பு ஒளி பாடி பெயின் எல்லாமே போகுங்க. இந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த சொரா புட்டை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், இது அப்பளம் வறுத்த எண்ணெய்ங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டுக்கணும்னா, ஃபஸ்ட்டு சோம்புத்தூள் போட்டுக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலே வெங்காயம், பூண்டு நிறைய ரெண்டு பூண்டு வந்து உரிச்சு சின்ன சின்னதாக குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் பாருங்க, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகுத்தூள் தான் ரொம்ப முக்கியம், ஜீரகத்தூள் முக்கியம். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. தேவையான அளவு இதில் சால்ட்டு போட்டுக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறாங்க, நல்லா வதங்கணும். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சொராலாம் வேக வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அதை நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கணுங்க. சொரா புட்டு இல்லையா, அதனால் நம்ம உதுத்து விட்டுக்கணும். அதை இதில் ஒரே ஒரு முள் இருக்கும், அந்த முள் கூட சாஃப்டாக தான் இருக்கும். சில பேர் சாப்பிட்ருவாங்க, பிடிச்சவங்க சாப்பிட்ருவாங்க, வேணான்னா எடுத்து வச்சிடலாம். நம்ம அதில் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது இப்படி நம்ம வெந்த மீனை வந்து இப்படி உடச்சி விட்டுக்கிறோம். பாருங்க நல்லா உதிரி உதிரியா இப்படி உடச்சி விட்டுட்டோமா. இதை வந்து நம்ம உடச்சி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து வதக்கி வச்சுட்டோமா, எல்லாமே போட்டு வதக்கியாச்சுங்க. இதில் வந்து நம்ம காரம் பார்த்துட்டு நம்ம என்னோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போடுறதுதான் நல்லது, இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சொரா புட்டை உதுத்து வச்சுருந்த சொரா புட்டை இதில் போட்டுட்டோங்க. சொராவை சொரா மீன் தோல் உரித்து உதுத்து வச்சுருந்தோம்ல வேக வச்சு, அதை வந்து இதில் போட்டுக்கிறோம். பாருங்க இப்ப நல்லா அதை பரட்டி விட்டுக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் வெங்காயத்துல வதக்கிறதுக்கு. இப்ப தேவையானது பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இல்ல
மஞ்சள் போட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கம்மியா தான் இருக்கு மஞ்சள் தூள். நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டாச்சு, நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மஞ்சள் தூள் ஸ்மெல் எல்லாம் போக நல்லா போட்டுக்கலாம். இன்னொரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. மிளகுத்தூள் போட்டுட்டோம், இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா இருந்தா ஒரு பச்சை மிளகா கூட வெட்டி போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேங்க. எப்பயுமே நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் காரமா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால நம்ம மிளகுத்தூள் போட்டுட்டோம். பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்ப நான் கால் ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இதுல ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன், பத்தாது அவ்வளவா. இப்ப நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நடுப்புற ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாங்க. எப்பயும் சொரா புட்டுல பைண்டிங்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முட்டை உடைச்சு ஊத்துவாங்க. நம்ம ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் நான். இப்ப நல்லா நம்ம பரட்டி விட்டுருவோங்க. நான்வெஜ் பிரியர்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அது, உடம்புக்கு ஹெல்த்தி. நல்லா அப்படி கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க எம்மியா சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு கூட கரெக்டா தான் இருக்கு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. அப்படியே ஸ்லோ ஃபயர்ல வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வைக்கிறேங்க, ஸ்லோ ஃபயர்ல வச்சிருக்கேன். பரட்டி பரட்டி விட்டு இறக்கலாம். நம்முடைய சொரா புட்டு எம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொரா குழம்பு வைக்கிறது பாக்கலாங்க. சொராக்கு பாருங்க, வால் தலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா இல்ல டேஸ்டுக்கு போட்டா போதும், நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா குடம்புளிங்க, குடம்புளியில ஊற வச்சிருக்கேன். இந்த மிக்சிலே நம்ம ஓட்டிக்கலாம், குடம்புளிய கரைக்க வேண்டியதில்லை. இது நல்ல ஃபைன் பேஸ்டா குடம்புளி அரைச்சிடலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு ஒரு நல்ல பெரிய பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இல்லை சின்ன பூண்டு இருந்தால் ரெண்டு பூண்டு, பெரிய பூண்டு இருந்தால் ஒரு பெரிய பூண்டு. ஒரு 30 பல் 40 பல் இருக்குங்க அவ்வளோ பூண்டு. அப்புறம் பூண்டும் மிளகுத்தூளும் தான் இதில் ரொம்ப ஹைலைட்டே. இந்த சொரா குழம்புல வந்து மிளகும் பூண்டும் அதிகமாக இப்போ சேர்க்கணும். ஜீரகம் மிளகு பூண்டு அதிகமாக சேர்க்கணுங்க. தக்காளி ஒரு தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வடகம் வந்து நான் போட்டிருக்கேங்க வீடியோவில், இன்னொருத்தர கூட போடுறேன் சம்மர் வந்தோடனே. வடகம் தாளிக்கிறதுக்கு எப்பயுமே மீன் குழம்புலாம் வடகம் தாளிச்சோம்னா செம டேஸ்டாக இருக்கும். வெஜ்ஜிலையும் கீரை கூட்டு கூட்டு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நம்ம காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வடகம் தாளிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க அந்த வடக டேஸ்ட்டாலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து மிளகுத்தூள், முக்கியமாக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்புங்க, அப்புறம் ஆயில், ஒரு கிண்ணம் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் மேக்ஸிமம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் குற குறன்னு மிக்சியில், தக்காளி எல்லாமே மிக்சியில் ஒரு குற குறன்னு ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாங்க. இடிச்சு கூட போடலாம், இடிச்சியும் போடலாம், சும்மா ஒரு குற குறன்னு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப மைய மைய அரைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து நல்ல குற குறன்னு ஒரு தட்டு தட்டு இதில் விட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒரு குற குறன்னு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம இடிச்சுக்கிட்ட மாதிரி ஒன்றும் பாதியமாக குற குறன்னு ஓட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு குடம்புளியை போட்டு நல்லா மைய மைய ஓட்டிக்கலாங்க. அது கரைக்க தேவையில்லை, குடம்புளி நல்லா மஞ்சிடும். நம்ம மைய மைய ஓட்டிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம மண் சட்டி நல்லா வாஷ் பண்ணி போட்டாச்சு. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஹீட்டு கூட நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம், கொதிச்சுக்கிட்டே இருக்கும் சட்டியில். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம வடகம் போட்டுக்கலாங்க. வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, அருங்க பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் இடித்து வச்சுருந்தோம் பாருங்க, அதையும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டுங்க, இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வதங்கட்டும். நான் ஒரு குழிக்கட்டி எண்ணெய் ஊற்றினேன், இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா வதங்கணுங்க, அப்போ தாங்க குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கட்டும், சட்டி காஞ்சிச்சுன்னா எப்பயுமே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து எண்ணெய் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டுங்க. இந்த குட்டி ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டேன். புளி கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க, அந்த புளியும் நம்ம இப்போ பாருங்க குடம்புளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடம்புளியில் மட்டும் நம்ம கரைக்க தேவையில்லைங்க, அப்படியே ஊற வச்சு நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். குடம்புளி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். மலையாளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கெல்லாம் குடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. குடம்புளி உடம்புக்கு ரொம்ப நல்லது, மெடிசன் வேல்யூ நிறைஞ்சது, பிபிக்கு சுகருக்கு கொலஸ்ட்ரால்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குடம்புளி. நம்ம எவ்வளோ அடிக்கடி ஆட் பண்ணாட்டினாலும் இந்த மாதிரி எப்பயாவது காரக்குழம்பு மீன் குழம்பு வைக்கும்போது குடம்புளி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க நான்.
நல்லா சுண்டணும், நல்லா கொதிச்சு சுண்டுனாதான் குழம்பு டேஸ்ட். அதனால நம்ம கொஞ்சம் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டேங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வந்தா ரொம்ப டேஸ்டியா எம்மியா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே மீன் குழம்புலாம் திக்கா ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா சுண்டி வரட்டுங்க. நம்முடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு நல்லா சுண்டி வந்தோடனே நம்ம மீன் போட்டுடலாம். சொரா மீன் வந்து சுண்டி வந்தோடனே போட்டுடலாங்க. அதுக்குள்ள எங்க வீட்டுல நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் காரக்குழம்பு எடுத்துட்டு நான் கடைசியா தான் மீன் போடுவேன். இப்ப பாருங்க, நம்முடைய மீன் குழம்பு எம்மியா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே மீன் சட்டியில கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா ஹீட் ஆயிடும், கொதிச்சுட்டே இருக்கும், எங்கி கூட வழிஞ்சிடும். அதனால நம்ம ஸ்லோ ஃபயர்ல வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஸ்லோ ஃபயர்ல வச்சோம்னா அது கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருங்க. ஹீட்டு கம்மியா இருந்தாலே சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்லோ ஃபயர்ல வச்சா போதும், அந்த சூட்ல அது கொதிச்சுட்டு இருக்கும். எவ்வளவு தல தலன்னு பாக்கிறதுக்கு எம்மையா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க மீன் குழம்பு. பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். பாருங்க எம்மியான மீன் குழம்பு சூப்பரா கொதிச்சுட்டு இருக்கு. மிளகா ஸ்மெல், அந்த புளி ஸ்மெல் எல்லாம் போய் சுண்டி வந்தோன்னு நம்ம கடைசியா தாங்க மீன் போடணும். மிளகுத்தூளும் நம்ம ஜீரகத்தூளும் நிறைய ஆட் பண்ணிருக்கோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மிளகோட டாமினேஷன் தான் நிறைய இருக்கணும். மிளகாத்தூளோட இன்னும் கூட நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா சுண்டுட்டும் நம்ம பார்க்கலாம். ஜீரகத்தூள் இன்னொரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்க சொரா புட்டு எம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. எம்மியான சொரா புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சொரா புட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. உடம்பு வலி, இந்த கோல்டு எல்லாமே போயிடுங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இந்த சொரா புட்டு. ட்ரை பண்ணுங்க. எங்க வீட்டுல வந்து வெஜ் சாப்பிட்றவங்களுக்காக நான் கொஞ்சம் காரக்குழம்பு எடுத்துறேன். கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் போட்டுடலாங்க. அந்த சொரா மீன் தலையும் வாலும் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மீன் வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோடனே நல்லா சாஃப்டாக அந்த தோல் வயண்டு வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ரொம்ப தல தலன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுருவோம். நல்லா கொதி வந்தோன்னா ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ ஃபயரில் அப்படியே வந்துட்டு இருக்கோம். பாருங்க மீன் போ நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாங்க. இந்த மீனை வந்து தோல் அப்படி வயட்டி பார்த்தோம்னா அது வயண்டு வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சுண்டி தேன் மாதிரி எப்படி வந்துருச்சு பாருங்க. எப்படி கொதிக்கிறதுக்கு பாருங்க. பார்க்கவே எம்மியான சொரா புட்டு குழம்பு, சொரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சொரா புட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் காரக்குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக காரக்குழம்பு. மீன் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் எடுத்துருவேன், அதுக்காக காரக்குழம்பு. இது வந்து மீன் போட்டு சொரா மீன் போட்ட மீன் குழம்பு. அடுத்தது சொரா புட்டு. டுடே சமையலில் இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். சண்டே இல்லையா, விடவே மாட்டான் என் பையன், அதனால் செய்ய வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.